காவேரி மேலாண்மை குறித்து மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், எப்படிப்பட்ட போராட்ட வியூகங்கள் அமைக்கலாம் என்பது பற்றி கலந்து பேசுவதற்காக இன்று அனைத்துக் கட்சிகள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முதலில் ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களுடைய மருமகனுடைய மகன் இந்த காவேரி பிரச்சனைக்காக தீக்குளித்து மாண்ட அந்த துயரச் செய்தியை ஒட்டி ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முதல் தீர்மானம் காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி எந்த விதமான அழுத்தத்தை மத்திய அரசுக்கு கொடுக்க முன் வராத காரணத்தால் அது குறித்து உடனடியாக தமிழக ஆளுநர் அவர்கள், மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் அவர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் ஏற்கனவே அவரிடத்தில் சென்று அனைத்து கட்சிகளின் சார்பில் அந்த கோரிக்கை மனுவை அவரிடத்தில் வழங்கியிருக்கிறோம். அடுத்த இரண்டாவது தீர்மானமாக மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். வருகிற 23/4/2018 அன்று மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரையில் மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் அந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் அனைத்து கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒவ்வொரு மாவட்டத்தில் கலந்து கொள்வதென்றும் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கடுத்து மூன்றாவது தீர்மானமாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த குதிரை பேராட்சி ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றாக அமைந்த அனைத்து கட்சி தலைவர்களை, விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை எல்லாம் முதலமைச்சருடைய தலைமையில் அழைத்துச் சென்று பிரதமரை சந்தித்து அழுத்தம் தர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அரசு நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் அது நிறைவேற்றப்படவில்லை. அதற்கான முயற்சிகளும் இந்த அரசு ஈடுபடவில்லை. இது குறித்து மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட அதற்கான முயற்சியிலே இந்த அரசு ஈடுபடலை, முதலமைச்சரிடத்திலிருந்து எந்த கடிதமும் வரவில்லை என்று பகிரங்கமாகவே அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி தந்திருக்கிறார். ஆனால் இது குறித்து இந்த அரசு அல்லது முதலமைச்சர் எந்த விளக்கமும் மறுப்பும் தரவில்லை. ஆகவே இன்று கூடிய எங்களுடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து டெல்லி சென்று பிரதமரை சந்திக்கலாம், ஆக சந்திப்பதற்கு அவர் நேரம் கொடுத்தால் அவரை சந்தித்து அழுத்தம் தரலாம் என்று முடிவு செஞ்சு அவரிடத்தில் நேரம் கேட்கவும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அப்படி நேரம் கொடுத்தால் நிச்சயமாக 9 கட்சியினுடைய தலைவர்களும் நேரடியாக சென்று அந்த அழுத்தத்தை நாங்கள் நிச்சயமாக வழங்கவிருக்கிறோம். 13ஆம் தேதி நீங்கள் கவர்னரை பார்க்கும்போது கவர்னர் வந்து அனைத்து கட்சிகளெல்லாம் கூட்டிட்டு டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திக்கிறது வாய்ப்பு பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாரு. அவரிடத்தில் நாங்கள் ஏற்கனவே அந்த மனுவிலையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். அவரும் எங்களிடத்தில் நேரடியாக சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவர் மூலமாக கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். சார், இப்போ அருப்புக்கோட்டையில் ஒரு பேராசிரியை வந்து மாணவியில் வந்து தவறாக வழி நடத்துறதா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆடியோ வந்து வெளியாகிருந்தது. இது வந்து இப்போ நீங்கள் கூட அறிவிச்சிருக்கீங்க. இது போன்ற சம்பவங்களுக்கு அந்த பேராசிரியர் வந்து அவருடைய உரையாடலை பொறுத்த வரைக்கும் அதில் மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதில் தொடர்பு இருப்பதாகவும் செய்திகள் தெளிவாக வந்திருக்கிறது. எனவே இது குறித்து நியாயமாக விசாரணை எடுத்து நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் சிபிஐ என்கொயரி வைத்தால்தான் அந்த உண்மை வெளிவரும். எனவே அதை வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று ஒன்றாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து முடிவான போராட்டம் அல்ல, தொடரும். இது இதற்கும் செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய போராட்டம் தொடரும். ஸ்டெர்லைட் நிர்வாகம் பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பணம் கொடுத்த பட்டியல் இருக்கு.
இருந்தா வெளியிட சொல்லுங்க. யார் வெளியிட சொல்ல வேண்டியதானே, வெளியிட சொல்லுங்க.